நாம் இன்றைக்கி மிரர் ஒர்க் பற்றி பார்ப்போம். ஸோ நான் அதுக்காக இந்த மாதிரி மிரர் எடுத்திருக்கேன், ரவுண்ட் ஷேப்பில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மிரர் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் மிரரு. ஸோ இது கொஞ்சம் தடிமனாக தான் இருக்குது. இந்த மிரர் வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கிறதுனால போடுறது கொஞ்சம் பார்த்து போடணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த இடத்துல நம்ம போட போகிறோமோ அந்த இடத்துல வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா காயட்டும். ஸோ நான் அதுக்கு நீடில் வந்து 14 சைஸில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டு டபுளாக எடுத்திருக்கேன். நான் அந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம காஞ்ச விட்டு நம்ம போட ஆரம்பிக்கலாம். நாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மிரரை பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். லாங் செயின் போட்டுட்டு அடுத்து ஒரு ஷார்ட் செயின் போடுறேன். ஸோ திருப்பி பேக்வேர்டில் அடுத்து ஒரு லாங் செயின் போட்டுட்டு அடுத்து ஒரு ஷார்ட் செயின் இந்த மாதிரி எடுத்துக்கணும். அடுத்து ஒரு லாங் செயின். உடனே ஷார்ட் செயின் போடுறேன். அடுத்து ஒரு லாங் செயின். ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுகிட்டே வரணும். ஸோ ஆஸ் யூஷுவல் நாட் தான் இந்த மாதிரி எடுத்துருக்கேன். கீழே பிடிச்சி இந்த மாதிரி இழுத்தாச்சு. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே கொண்டு போய் இது அந்த மாதிரி எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி கீழே இழுத்து டைட் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ நான் இழுத்து டைட் பண்ணியாச்சு. சர்க்கிளுக்கு இந்த மாதிரி தான் போடணும். ஸோ இதில் வந்து நான் ரொம்ப அதிக லேயர் கொடுத்து ரொம்ப திக்காக போட்டிருக்கேன். ஏன்னு கேட்டால் இந்த மிரர் வந்து அதோடய திக்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு, அதனால தான் எனக்கு உள்ளே வர வந்திருக்கு. ஸோ கம்மியாக தான் சர்க்கிள் நான் விட்டுருக்கேன், சுற்றி நிறைய வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மிரர் ஒர்க்கு இந்த மாதிரி தான் பண்ணலாம். ஸோ சேம் மிரர் ஒர்க் வந்து இந்த மாதிரி ஜரி த்ரெட்லேயும் போடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு சில்க் த்ரெட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.